பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை ஏன் நடைபெறவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் இறந்தவர் பெயரில் நிதி ஒதுக்கி அதிகாரிகள் முறைகேடு செய்திருப்பதாக கூறியுள்ளார். முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மனுதாரர் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விக்டோரியா கௌரி அமர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை ஏன் நடைபெறவில்லை என கேள்வி எழுப்பி வழக்கினை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிக வட்டி தருவதாக கூறி 56.82 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் IFS நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட 10 பேருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த IFS நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் தொகைக்கு 10 முதல் 25% வரை மாதந்தோறும் வட்டி தருவதாக கூறி 56.82 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் உள்ள நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 3 பேர் மட்டும் ஆஜராகினர், 10 பேர் ஆஜராகவில்லை. இவர்களை கைது செய்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஆஜர்படுத்தும்படி பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.